பார்த்தீங்கன்னா அரை கிலோ கொடலை முதல்லையே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் சுடு தண்ணியில் போடணும். இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதனால் சுடு தண்ணியிலலாம் போட்டு கழுவணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன், கை தொட முடியாத அளவுக்கு சூடு. நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்டே இருக்கட்டும், சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கிட்டே நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடலை ஒரு 10 நிமிஷம் கிட்டே நல்லா ஊற வச்சோம்னா அதில் இருக்க அந்த கவுச்சி வாடையெல்லாம் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சிடும். இது போல் இன்னி ஒரு இந்த இதோட கழுவுனது மட்டும் இல்லை, இன்னியுமே நம்ம நல்லா கழுவணும். எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அதே பொறுத்து தான் குடலோட அந்த கவுச்சி வாடை வந்து நம்ம கிரேவியோ குழம்போ பண்ணோம்னா இருக்காது. அதனால் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். சுடு தண்ணியிலே இன்னி 2-3 தடவை இது போல் கழுவிக்கலாம். குடல் 1/2 கிலோ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி இதை கலந்துடலாம். இந்தளவுக்கு குடல் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு ஒரு 10 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு இதை வறுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வறுத்ததை மிளகு சீரகம் சோம்பு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். குடல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்து 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னீரமாக வதங்கிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருக்க குடலை அந்த மசாலா தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வேகட்டும், இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேகட்டும். உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு போட தேவையில்லை, கொதித்து வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்றோம். கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். கிட்டத்தட்ட 4-5 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இதே பக்குவத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட, இல்லை இட்லியிலலாம் தொட்டு சாப்பிட, தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் நான் எடுத்துக்கிறேன். இதை விட இன்னும் ட்ரை ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை ஆக்கிக்கலாம். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம். தூவிட்டு கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், அருமையான குடல் ரெடி ஆயிடுச்சு.